தற்போது நீங்கள் புகைப்படத்தில் பார்க்கும் இந்த அழகான சிறுமிதான் இப்போது வரை அழகாக இருக்கும் ஒரு நடிகை இந்த நடிகை யார் என்று உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா என்று பாருங்கள் இந்த நடிகை அறிமுகமானதோ தமிழ் சினிமாவில் பிரம்மாண்ட இயக்குனரின் திரைப்படத்தில்தான் முதல் திரைப்படம் மாபெரும் வெற்றி தமிழை விட தெலுங்கில்தான் இது வெற்றி பெற்றது இவர் தமிழில் இரண்டாவது படமே மிகப்பெரிய நடிகருடன் நடித்தார் திரைப்படம் முழுவதும் காதல்தான் இந்த திரைப்படமும் வெற்றி பெற்றது அதற்கு பிறகு குறும்புத்தனமான பெண்ணாகவும் நடித்தார் அந்த திரைப்படமும் வெற்றி பெற்றது இப்போதான் இந்த சிறுமி யாரென்று உங்களால் கண்டுபிடிக்க முடிந்ததா தெரியவில்லை என்றால் இந்த சிறுமி வேறு யாருமல்ல நடிகை ஜெனிலியா தான் ஜெனிலியா ஏழாம் ஆண்டு மும்பையில் பிறந்தார் இவர் தமிழ் சினிமாவில் முதல் முதலாக இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வெளியான பாய்ஸ் என்கிற திரைப்படத்தில் நடித்தார் இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றியடைய இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தளபதி விஜயுடன் சேர்ந்து சச்சின் என்ற திரைப்படத்திலும் நடித்தார் இந்த திரைப்படமும் மிகப்பெரிய ஹிட் அடித்தது அதற்கு பிறகு சந்தோஷ் சுப்பிரமணியம் திரைப்படத்தில் குறும்புத்தனமான பெண்ணாக நடித்து மக்கள் மனதில் நீங்க பிடித்துவிட்டார் நடிகை ஜெனிலியா மீண்டும் தளபதி விஜயுடன் சேர்ந்து திரைப்படத்தில் நடித்திருந்தார் அதுதான் இவர் தமிழில் நடித்த கடைசி திரைப்படமும் பிறகு மீண்டும் பாலிவுட் பக்கம் சென்றார் ஜெனிலியா ஒரு சில திரைப்படங்களில் நடித்த இவர் பிரபலமான ரிதிஷ் தேஷ்முகை திருமணம் செய்து கொண்டார் தற்போது இந்த தம்பதிகளுக்கு இரண்டு குழந்தைகளும் உள்ளது சந்தோஷமாக தனது குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார் ஜெனிலியா இன்ஸ்டாகிராமில் ஆக்டிவாக இருக்கும் ஜெனிலியா தனது குழந்தைகள் குடும்ப புகைப்படங்களையும் பதிவிட்டு வருவார் இந்த புகைப்படங்களும் தற்போது வைரலாக பரவி வருகிறது நடிகை ஜெனிலியாவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்கள் நன்றி வணக்கம்